ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் வந்து ஒரு லைன் மாதிரி பென்சில் வச்சு போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி போடாமல் லைட்டாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ட்போர்டில் ரெண்டு லேயர் இருக்கும்ல அதில் ஒரு லேயரில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் பார்க்க உள்ளாடி பக்கம் வந்து நீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே வைக்க போகிறேன் பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பேப்பர் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துடலாம் இந்த கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் அளவு இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட் பேப்பர் வச்சு தான் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருக்கல அந்த அளவுக்கு கவர் பண்ணி அதை பார்த்திங்கன்னா பாதி ஆட்டு மடக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியும் ஃபுல்லாகவே நீட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டான வரைய போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு கலர் பேப்பர் எடுத்து நீல மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுருந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து அளவெல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டுலாம் போட்டு அளவு எல்லாம் ஃபுல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதுதான் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சில் மாதிரியுமே வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படினால இந்த பென்சில் ஸ்கேல் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்தல் பேப்பரில் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்கெச் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவுட்லைன் போட்டு கலர் பண்ணியுமே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அந்த எரேசருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பென்சிலுமே நம்ம வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு துண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன் அப்புறம் பெஸ்ட் டீச்சர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரியுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் தான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் போர்டு மாதிரி பண்ணுவோம்ல அதுக்காக தான் பிளாக் கலர் பேப்பர் இல்லாத பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் போர்டு மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருந்துச்சு இன்னும் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒயிட் கலர் பேப்பர்லேயும் நம்ம வந்து கலர் பண்ணியுமே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன் போர்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி எட்டு ரெண்டு ஹார்ட்டு மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஹார்ட் ஒன்று ஒரு சின்ன ஹார்ட் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டேமே நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம் இது பார்க்கறது பார்த்தீங்கன்னா த்ரீ டி மாதிரி நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வரைஞ்சுமே எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கார்ட்போர்டு அந்த கார்ட்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேல் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்கேலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டையுமே அதில் வந்து நம்ம க்ளூ தடவிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாட்டு ஒட்டிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியா தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இந்த மாதிரிலாம் ஸ்கேல் வச்சு பென்சில் இந்த மாதிரி புக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் வேறு எதாவதுனாலும் வரைஞ்சி வந்து ஒட்டி வச்சுக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன துண்டு பேப்பரில் பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம வந்து வரைஞ்சி கலர் பண்ணியுமே வைக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கேல் ஒட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிரீன் போர்டு வச்சிடலாம் பிளாக் போர்டு வச்சுருந்தா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்துருக்கும் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலை வந்து நம்ம வந்து மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று நம்ம ஒட்டும்போது பார்க்கணா பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கடைசியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஹார்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் ஒட்டி விட்டுருலாம் ரெண்டு ஹாட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜ் ரெடி ஆகிடுச்சி உள்ளாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து எதாவது டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கற மாதிரி நம்ம வந்து ஒட்டலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கின் நோட்டு இருக்கும்ல அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேஜ் இருக்கிற மாதிரி நான் வந்து அதில் வந்து ஒட்டிக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் வந்து நீட்டாக இல்லை அப்படி கார்ட்போர்ட் எதுவும் நீட்டாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளாடி பக்கமும் கலர் பேப்பர் வச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குமே பேப்பர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி அதில் வந்து க்ளூ தடவிட்டு பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சிடறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாக்லேட் இருந்தாலும் அதுவுமே நீங்கள் வந்து ஒட்ட வைக்கலாம் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி சுருட்டிட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பெண் நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக சுருட்டிட்டு அது பேப்பருமே பார்த்திங்கன்னா க்ளூ தடவி ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் மார்க் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு கார்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு சிம்பிளான ஒரு புக் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்டு சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ட்டு எழுதலாம் வேறு எதோ எழுதணும்னா எழுதலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ம டீச்சர்ஸ்லாம் வந்து நோட் எடுப்பாங்கல்ல நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஸ்டிக்கை நோட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுதுறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு எதுவும் வீடியோ வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ